தமிழ் சினிமாவில் மும்பை வாழ் தமிழர்களை டான்களாகவும் பெரிய தாதாக்களாகவும் காட்டப்படுவதை பார்த்திருப்போம். நாயகன் படத்தில் கமல்ஹாசனின் வேலுநாயக்கர் கேரக்டர் முதல் விஜயின் தலைவா, சூர்யாவின் அஞ்சான், ரஜினியின் காலா வரை எல்லோருமே மும்பையின் தாதாக்களாக சித்தரிக்கப்பட காரணம் ஒன்று இருக்கிறது. எல்லா மாநிலத்தவரும் வாழும் பெருநகரமான மும்பையில் தமிழர்கள் ஏன் தாதாவாக சித்தரிக்கப்படுகிறார்கள், என்ன காரணம் என்று யோசிக்கிறீர்களா? அதற்கு ஒரு தமிழர்தான் காரணம். நாயகன் படத்தின் கதை இவரின் வாழ்க்கையிலிருந்துதான் உருவாக்கப்பட்டது. 1990 அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளியான அக்னிபாத் படத்தின் அதிரடிக்கும் வசனங்கள் எல்லாம் இவர் நிஜ வாழ்க்கையில் பேசியவற்றில் சிலதான். யார் அவர்? மும்பையை கலக்கிய தூத்துக்குடி தமிழரான வரதா பாய் என்று அன்போடு அழைக்கப்படும் வரதராஜ முதலியார்தான் அது. தமிழகத்தின் வடஆர்காடு மாவட்டத்தை, அதாவது தற்போதைய வேலூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர்தான் இந்த வரதராஜ முதலியார். இவரது முழுமையான பெயர் என்ன தெரியுமா? வரதராஜன் முனுசுவாமி முதலியார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழகம் மிகுந்த சுரண்டலுக்கு உள்ளானது. விவசாயத்தை ஆதாரமாக கொண்ட பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் வறுமை தலைவிரித்து ஆடியது. அதனால் வரதராஜ முதலியாரின் குடும்பம் தூத்துக்குடிக்கு இடம் பெயர்ந்திருக்கிறது. 1920களில் தூத்துக்குடி துறைமுகத்தில் வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறது இந்த வரதராஜ முதலியாரின் குடும்பம். வறுமையும் பசியும் ஒரு குடும்பத்தை என்னவெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறது. 1926 மார்ச் 1 தூத்துக்குடியில் பிறந்த வரதராஜ முதலியார் இளம் வயதிலிருந்தே துறைமுகத்தில் சுமை தூக்கும் பணியாளராக இருந்திருக்கிறார். அவரை பிடித்து வாட்டிய வறுமை தூத்துக்குடியிலிருந்து மும்பை நோக்கி விரட்டி இருக்கிறது. 1945 ரயிலிலேயே மும்பை சென்ற இவர் மும்பை ரயில் நிலையங்களில் போர்ட்டராக தன் வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். கடுமையான நெருக்கடி, வேலைக்கேற்ற ஊதியம் இல்லாதது, தொடர்ச்சியான உடல் உழைப்பு என எல்லாமும் சேர்ந்து வரதராஜ முதலியாருக்கு எதிராக நிற்க துவங்கியது. அதன் பிறகு பணம் கிடைத்தால் போதும் என கிடைக்கும் வேலையெல்லாம் செய்ய தொடங்கினார். 1952 மும்பை மாநகரத்தில் மது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. அனுமதி பெற்று உரிமம் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் மது விற்பனை செய்ய முடியும் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த நேரம்தான் வரதராஜ முதலியாரின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. பொருட்டராக தன் வாழ்க்கையை துவங்கிய போது அவருக்கு இருந்த நட்பு வட்டத்தை பயன்படுத்தி மதுபானத்தை கடத்த தொடங்கினார். ஒரு முறை சட்ட விரோதமாக மது கடத்தலில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டார் வரதராஜ முதலியார். நள்ளிரவு நேரத்தில் நடத்தப்பட்ட அந்த கைது நடவடிக்கையில் இருந்து வரதராஜ முதலியார் எளிமையாக தப்பிவிட்டார். அந்த நேரத்தில் கைது செய்த போலீஸ் அதிகாரி அவரது திறமை குறித்து வரதராஜனுக்கு நன்றாக பேசும் திறமை இருந்தது, தான் செய்தது சரி என்று எதிரிகளை நம்ப வைத்து விடுவார் என்று சொல்லியிருக்கிறார். மதுவோடு அவர் நின்று விடவில்லை. போதைப் பொருளை கடத்துவது, அரசு அதிகமாக வரி விதிக்கும் பொருட்களை சட்ட விரோதமாக கடத்துவது என கடத்தல்காரராக உருவெடுக்க தொடங்கினார். மும்பையில் இருந்த கடத்தல் மாஃபியாக்கள் இவரிடம் ஒரு வேலையை கொடுத்தால் போதும், வெற்றிகரமாக முடித்து விடுவார் என்று கண்ணை மூடிக்கொண்டு நம்பும் அளவுக்கு தன் செல்வாக்கை வளர்த்திருந்தார். அதே நேரத்தில் ஓய்வு நேரங்களில் மக்தா எனும் சூதாட்டத்தில் பங்கேற்க தொடங்கினார். இவரிடம் படிப்படியாக பணமும் சேர தொடங்கியது. அதே நேரத்தில் அதிகம் நெருக்கடிக்கு உள்ளாகும் தாராவி குடிசைவாழ் பகுதி தமிழர்களுக்கு பாதுகாப்பாகவும் உருவாகத் தொடங்கினார். கூலி தொழிலாளிகளை முதலாளிகள் கையாள ஒரு முறையை பின்பற்றுவார்கள். அதாவது ஏழைகளின் வயிறு எப்போதும் காலியாக இருக்க வேண்டும், அப்போதுதான் வேலை செய்வார்கள் என்பதுதான் அது. இதனால் எந்த விவகாரமாக இருந்தாலும் அவரிடம் வந்து தாராவி மக்கள் உரிமையோடு முறையிடும் அளவுக்கு மக்களிடையே நெருக்கமாகினார் வரதராஜ முதலியார். அதன் பிறகு மக்கள் அவரை வரதா பாய் என்று அன்போடு அழைக்கத் தொடங்கினர். தாராவி மக்கள் இவர் செய்த உதவிகளுக்கு கைமாறாக வரதாபாயை பாதுகாப்பது என்று முடிவெடுத்தனர். எந்த சூழலிலும் போலீஸ் அவரை நெருங்கவே முடியாதபடி தாராவி மக்கள் அவரை பாதுகாத்தனர். தாராவி பகுதியில் அவர் நேரடியாக மது உற்பத்தியை துவங்கினார். மக்கள் அவருக்கு உதவி செய்யவே அவர்களின் வருமானமும் அதிகரித்தது. தாராவியின் மத்தியில் இருந்த மது உற்பத்தியை போலீசாரால் நெருங்கவே முடியவில்லை. அங்கிருந்து செம்பூர், மாதுங்கா உள்ளிட்ட பகுதியிலும் மக்கள் நேரடியாக உற்பத்தியை தொடங்கினர். உள்ளூர் அரசியல்வாதிகள் போலீஸ் அதிகாரிகளை லஞ்சம் கொடுத்து சரி கட்ட தொடங்கியிருந்தார் வரதாபாய். இதில் வறுமையில் இருந்த விளையாட்டு வீரர்கள், ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள், இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் என எல்லா மட்டத்திலிருந்தும் தயாரிக்கப்பட்ட மதுபானத்தை விற்பனை செய்ய தாராவிக்கு படையெடுக்க தொடங்கினர். இதனால் வரதாபாயின் மது சாம்ராஜ்யம் மும்பை நகரம் முழுவதும் பெருகியது. போலீஸ் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கடத்துவதற்காக பல நூதன வழிகளை கண்டுபிடித்தனர். லோடு வண்டிகளின் டயரில் உள்ள டியூபில் கடத்த தொடங்கினர். கார்களின் ஸ்டெப்னி டயர்களுக்குள்ளும் மதுபானம் இருந்தது.
குறுகிய நேரத்தில் அதிகப்படியான மதுவை கடத்த தொடங்கியதால் வரதாபாயின் வருமானமும் பல மடங்கு அதிகரித்தது. ஆண்டுக்கு சுமார் 12 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் பார்த்து கொண்டிருந்தார் வரதாபாய். போதைப் பொருள் கடத்தலில் வாழ்க்கையை தொடங்கிய வரதராஜ முதலியார் படிப்படியாக கூலிக்கு கொலை செய்யவும் தொடங்கினார். 2 குழுவுக்கிடையிலான சண்டையில் தொடங்கி அரசியல் கொலைகள் வரை வரதராஜ முதலியாரின் கைவரிசை தொடர்ந்தது. வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து தன் ஓட்டத்தை தொடங்கியதாலோ என்னவோ இவரை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. இவரை யாராலும் நெருங்கவும் முடியவில்லை. தாராவி வாழ் தமிழர்கள் எல்லோரும் கூலி தொழிலாளர்களாகவே இருந்தனர். அன்றைய தினம் உழைத்தால்தான் அன்றைய இரவு உணவு எனும் அளவுக்கு வறுமை ஊறி திளைத்த தாராவி மக்களுக்கு வரதாபாய் ஒரு கடவுள் போலவே காட்சியளித்தார். ஊருக்கெல்லாம் தாதாவாக, ஒரு அடியாளாக, கொலைகாரனாக இருந்தாலும் தன் சொந்த மக்களுக்கு அவர் கடவுள்தான். சிறுவர் முதல் பெரியவர் வரை உரிமையோடு அவரை அணுகும் அளவுக்கு தன் செல்வாக்கை வளர்த்திருந்தார் வரதாபாய். ரேஷன் கார்டு வாங்குவது முதல் வீட்டுக்கு மின் இணைப்பு பெற்றுத்தருவது வரை வரதாபாயிடம் வந்தால் உடனடியாக வேலை நடக்கும் என்று மக்கள் நம்பிக்கை வைக்க தொடங்கினர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய குடிசை வாழ் பகுதியாக இருக்கும் தாராவையில் தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அதிகப்படியான நபர்களை வரவழைத்து குடியமர்த்தியிருந்தார் வரதாபாய். மேலும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் தாராவி பகுதிக்கு குடியேறினர். வரதாபாயிடம் இருந்த பணியாளர்கள் ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொருவரும் சுமார் 120 லிட்டர் மதுவை தயாரித்து கடத்த தொடங்கியிருந்தார்கள். ஒரு பகுதியில் மது விற்பனை செய்வதற்கு 1960களில் 5000 ரூபாயை லஞ்சமாக கொடுக்க தொடங்கியிருந்தார் என்றால் நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விநியோகஸ்தரை நியமித்திருந்தார் வரதாபாய். ஒவ்வொருவரும் 50000 ரூபாய் வரை தினசரி வருமானம் பார்க்க தொடங்கியிருந்தனர். வரதாபாயின் வருமானம் பெருக தொடங்கியிருந்த காலகட்டத்தில் அவருக்கு பாதுகாப்பு அரணும் தேவைப்பட்டது. அதனால் திருநங்கைகளை அந்த பணியில் நியமிக்கலாம் என்று முடிவு செய்து ஆதரவற்ற திருநங்கைகளை வரவழைத்து அவர்களையும் பணியில் சேர்த்து கொண்டார். வரதாபாயின் இந்த முடிவு மிகப்பெரிய மாற்றத்தை அவரிடம் கொடுத்திருந்தது. சாதாரண கூலிக்காரராக தொடங்கியிருந்த வரதராஜனின் வாழ்க்கை மும்பையின் ஒரு பகுதியின் மிகப்பெரிய தாதாவாக உருவாகியிருந்தது. அப்போது அரபு நாட்டு டான்களின் நட்பு தேவைப்படவே ஹாஜி மஸ்தான் மூலமாக அரபு நாட்டு தொடர்பை உருவாக்க துவங்கினார் வரதாபாய். மும்பையின் பாஷாவாக இருந்த ஹாஜி மஸ்தானுக்கும் வரதாபாய்க்கும் நட்பு உருவானது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். மகாராஷ்டிராவின் மும்பை, குஜராத் தொடங்கி அரபு நாடுகள் வரை கலக்கிக் கொண்டிருந்த ஹாஜி மஸ்தான் தாராவியை கலக்கிக் கொண்டிருந்த வரதாபாயின் நட்பு வேண்டும் என்று விரும்பினார். வரதாபாயை ஒப்பிடும்போது ஹாஜி மஸ்தானின் நெட்வொர்க் மிகப்பெரியது. யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கானதாக இருந்தது. ஆனாலும் வரதாபாயின் நட்பு தேவைப்பட்டதற்கு முக்கிய காரணம் ஒன்று இருந்தது. அதாவது அதிகாரம்தான் அது. வரதாபாய் சாதாரண சாராய வியாபாரியாக இருந்தாலும் அவரது அதிகாரம் மிகவும் பெரியதாக இருந்தது. உள்ளூர் அரசு அலுவலகங்கள் முதல் மத்திய அரசு அலுவலகம் வரையில் அதிகாரம் செலுத்தக்கூடியவராக உருவெடுத்திருந்தார். தன்னிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதிகார மையத்தை அடைய முடியவில்லையே என்ற குறைதான் ஹாஜி மஸ்தானை வரதாபாயை நோக்கி நகர்த்தியிருந்தது. அதே வேளையில் இருவரும் சந்தித்தது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். மும்பையில் ஒரு கடத்தல் வழக்கில் வரதாபாய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த கடத்தலுக்கு யார் காரணம் என்று அப்போது தெரியவில்லை. என்ன மூல காரணம் என்று போலீசார் மண்டையை பீத்துக் கொண்டு அவரிடம் விசாரணை நடத்திய போது திடீரென உள்ளே நுழைந்தார். மும்பையில் உள்ள ஆசாத் மொய்தீன் காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டிருந்த வரதாபாய் போலீசார் அடித்து விசாரித்ததில் பலத்த காயமடைந்திருந்தார். அவரது உடல் முழுவதும் ரத்தம் வழிந்தோடியது. அந்த நேரத்தில் ஒரு வெள்ளை ஜிப்பா அணிந்த மனிதர் நேரடியாக காவல் நிலையத்துக்குள் நுழைந்தார். அந்த நள்ளிரவு நேரத்தில் அவரை யாரும் தடுக்கவில்லை. இரும்பு கதவுகளை திறந்து கொண்டு காவல் நிலையத்துக்குள் நுழைந்த அந்த நபரின் கைகளில் 555 சிகரெட் இருந்தது. ஒரு போலீசார் கூட அவரை தடுக்கவில்லை. அவர் யார் தெரியுமா? அவர்தான் யாராலும் தொட முடியாத உச்சத்திலிருந்த மும்பையை கலக்கிய டான் ஹாஜி மஸ்தான். கடத்தப்பட்ட பொருளை நான் மீட்டு தருகிறேன் என்று போலீசாருக்கு உறுதியளித்த ஹாஜி மஸ்தான் வரதாபாயை பரோலில் விடுவித்தார். சொன்னது போலவே காணாமல் போனவற்றை மீட்டு கொண்டு வந்தார். அதன் பிறகு வரதாபாயை சிறைக்குள் நெருங்கிய ஹாஜி மஸ்தான் வணக்கம் தலைவரே என்று அழைத்தார். அந்த நொடியில்தான் தெரிந்திருக்கிறது இருவரும் தமிழர்கள் என்று. சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்த ஹாஜி மஸ்தான் உங்கள் வருமானத்தை நான் பெருக்கி காட்டுகிறேன், என்னோடு வருகிறீர்களா என்று பிசினஸ் பேச்சுவார்த்தையை முடித்தார். வரதராஜன் ஆடிப்போய்விட்டார். அதுவரை ஹாஜி மஸ்தானை பார்த்திராத வரதாபாய் வந்தவர் ஒருவேளை கஸ்டம்ஸ் துறையின் அதிகாரியாக இருக்கலாம் என்று நினைத்தார்.
தொடர்ந்து பேசிய ஹாஜி மஸ்தான், நான் சிறிய பொருட்களை தொடுவது இல்லை, தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் மட்டும்தான் என் கைகளில் தவழும் என்று அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அளித்தார் ஹாஜி மஸ்தான். அப்போதுதான் தெரிந்திருக்கிறது வந்தவர் ஹாஜி மஸ்தான் தான் என்பது. இதில் என்ன உங்களுக்கு லாபம் என தன் மீதான நட்பை விரும்பிய ஹாஜி மஸ்தானிடம் கேட்டார் வரதராஜன். உனது நட்பும் உனது மும்பை நெட்வொர்க்கும் உனக்கு தெரியாத அதன் பலத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று பதிலளித்தாராம் ஹாஜி மஸ்தான். வரதாபாய்க்கு எப்படியாவது அரபு நாட்டு தொடர்பு வேண்டும். ஹாஜி மஸ்தானுக்கு தன்னோடு வரதாபாய் இணைய வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இருவரது எதிர்பார்ப்பும் அந்த நொடியில் பூர்த்தி அடைந்தது. அந்த நொடியில் இருந்து இருவரும் ஒருவரை ஒருவர் தலைவர் என்று அழைக்க தொடங்கினார்கள். சாதாரண போர்ட்டராக தொடங்கியிருந்த வரதராஜனின் வாழ்க்கை படிப்படியாக உயர்ந்து மிகப்பெரிய டான்களின் தொடர்பு வரை வளர்ந்திருந்தது. வரதராஜனும் ஹாஜி மஸ்தானும் மும்பையின் அசைக்க முடியாத இரு தமிழர்களாக உருவெடுத்திருந்தனர். வரதாபாயும் ஹாஜி மஸ்தானும் ஒரே நாளில் பிறந்தவர்கள். டேப் ரெக்கார்டர் போன்ற மின்னணு சாதனங்களை கடத்த தொடங்கிய ஹாஜி மஸ்தான் படிப்படியாக பொருளை பெரிதாக்கி தங்கம் வெள்ளி கடத்தல் வரை முன்னேறினார். கடத்தல் மன்னனாக இருந்த ஹாஜி மஸ்தானும் அதிகார மையமாக இருந்த வரதராஜ முதலியாரும் தான் மும்பையின் டான்கள். 1980கள் வரை இவர்களது சாம்ராஜ்யம்தான் மும்பை முழுவதும். அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட கரீம் லாலாவும் மும்பையின் இன்னொரு டானாக இருந்தார். கரீம் லாலாவின் பதான் கும்பல்தான் மும்பையின் அனைத்து விதமான சட்ட விரோத செயல்களையும் செய்து வந்தது. விபச்சாரம் முதல் சூதாட்ட விடுதிகள் வரை எல்லாமே இந்த பதான் கும்பலின் கட்டுப்பாட்டில்தான். இந்த நேரத்தில் உலகின் இன்று வரை தேடப்படும் குற்றவாளியாக இருக்கும் தாவூத் இப்ராஹிமுக்கும் இந்த இரு தமிழர்களின் தயவு தேவைப்பட்டு இருந்தது. பெரிய பெரிய டான்களின் தேவைகள் எல்லாம் வரதாபாய்க்கு சாதகமாக மாறியிருந்தது. மும்பையின் நிழல் உலக டானாக உருவெடுத்த வரதாபாயை நம்பி தமிழகத்தில் வறுமையில் வாடிய குடும்பங்கள் ஏராளமாக மும்பைக்கு குடிபெயர்ந்தன. அகதிகள் போல மும்பைக்குள் நுழைந்த தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த வரதாபாய் அவர்களை பாதுகாக்கும் அரணாகவும் செயல்படத் தொடங்கினார். பணத்துக்காக கட்ட பஞ்சாயத்து செய்ததோடு நீதி அமைப்பையும் உருவாக்கியிருந்தார். நாயகன் படத்தில் எந்த விவகாரமாக இருந்தாலும் வேலுநாயக்கரிடம் வந்தால் நீதி கிடைக்கும் என்று மக்கள் நம்புவார்களே, அதே போல வரதாபாயையும் தாராயுவாசிகள் நம்பினார்கள். ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா முதல் பொங்கல் வரை இவர் தலைமையில்தான் அங்கு மக்கள் கொண்டாடுவார்கள். சட்டவிரோதமான வழியில் தான் சேர்த்த பணத்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்க ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டார் வரதாபாய். ஒன்றும் இல்லாமல் ஊருக்குள் நுழைந்த தங்களுக்கு எல்லாமும் செய்து கொடுத்த வரதராஜனுக்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக இருந்தனர் மும்பை வாசிகள். எல்லாவற்றையும் என்றால் உயிரை கூட கொடுக்க தயாராக இருந்தார்கள். இதனாலேயே போலீசால் வரதராஜனை நெருங்கக்கூட முடியவில்லை. ஹாஜி மஸ்தானோடு கிடைத்த நட்பு அந்த நேரத்தில் வரதாபாயின் வருமானத்தை பன்மடங்கு பெருக்கியது. மாதம் 2 கோடி ரூபாய் வரை ஒருவர் சம்பாதித்தார் என்றால் இன்றைய நாளுக்கு அது எத்தனை பெரிய தொகையாக இருந்திருக்கும் என்று உங்களால் யோசிக்க முடிகிறதா? அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவராக இருந்தார் வரதாபாய். எல்லா டான்களின் வாழ்க்கையும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்பது போல வரதாபாயின் சாம்ராஜ்யமும் ஒரு நாள் முடிவுக்கு வரத் தொடங்கியது. மும்பையில் சட்டவிரோத மது உற்பத்திக்கு அனுமதி இல்லை. காலப்போக்கில் போலீசின் கெடுபிடியும் அதிகரித்தது. குறிப்பாக 80களின் தொடக்கத்தில் அங்கு பதவியில் இருந்த ஒய்சி பவார் வரதராஜன் கும்பலுக்கு தொல்லை கொடுக்க தொடங்கினார். அவரது ஆட்களை கைது செய்தது, கைதுக்கு பணியாதவர்களை என்கவுண்டர் செய்தது என அவரது அதிரடி நடவடிக்கைகள் அனைத்தும் வரதாபாய்க்கு எதிராக திரும்பின. இதனால் மும்பையில் இருந்தால் தனக்கு ஆபத்து என்று கருதி சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் வரதாபாய். நாயகன் திரைப்படத்திற்காக மணிரத்னமும் கமலஹாசனும் வரதாபாயை சந்தித்தார்கள். அப்போது வரதாபாயிடம், மணிரத்னம் அவர்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி முடிய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என கேட்டார். இதற்கு பதில் சொன்ன வரதாபாய், அது அமைதியாக மருத்துவமனையில் நடக்க விரும்புகிறேன் என்று பதிலளித்தார். நீண்ட நாட்களாக சென்னையில் பட்டினப்பாக்கம் பகுதியில் தன் மகள் வீட்டில் தங்கியிருந்தார். 1988 ஜனவரி மாதம் 2 தேதி மாரடைப்பால் சென்னையில் காலமானார். அவர் விரும்பியது போலவே அவரது மரணமும் அமைந்து போனது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பட்டினப்பாக்கத்தில் ஹேமச்சந்தர் மகாலட்சுமி எனும் தம்பதியினர் ஏசியினால் ஏற்பட்ட தீ விபத்தில் உடல் கருகி உயிரிழந்த பரிதாப சம்பவம் உங்கள் நினைவில் இருக்கலாம். அந்த மகாலட்சுமி தான் வரதாபாயின் ஒரே மகள். தன் தந்தை அவ்வளவு பெரிய டான் என்பதே தெரியாமல்தான் வாழ்ந்திருக்கிறார் மகாலட்சுமி. வரதாபாயின் மரணத்துக்கு பிறகு அவரது நண்பர் ஹாஜி மஸ்தான் நண்பன் வரதனின் கடைசி ஆசையின்படி
மும்பையில்தான் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக விமானத்தில் வரதாபாயின் உடலை கொண்டு சென்று இறுதி மரியாதை செய்தார் ஹாஜி மஸ்தான். வரதாபாயின் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அவரது இறுதிச் சடங்கு ஒரு சரித்திர நிகழ்வாக மும்பை வரலாற்றில் பதிவானது.